மேம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் அலாட் பண்ணிக்கிற ரூமை இப்போ தான் செக் பண்ணிவிட்டு வரேன் உண்மையாகவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை எவ்ரி இயர் எங்கள் ஹோட்டலுக்கு இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் வருவாங்க மேம் அதனால கிட்ஸுக்கு எந்த மாதிரி வேணும்னு நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மேம் எங்களுக்கு சந்தோஷம் சில்ட்ரன் நான் இப்போ தான் உங்களோட ரூமை போய் செக் பண்ணேன் கண்டிப்பா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எல்லாரும் படுக்கிறக்கு ஒரு பெரிய பெட் போட்டிருக்காங்க சோஃபா இருக்கு ஷெல்ஃப் இருக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க வேணும்னு நீ தானே கேட்ட கண்டிப்பா இந்த ரூமை பார்த்ததுக்கு அப்புறம் தனி ரூம் கேட்கவே மாட்டேன் அவ்வளோ பிடிக்கும் உனக்கு தனி ரூம்ல கூட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல சரி எல்லாரும் உள்ள போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் நைட் வந்து உங்களை எல்லாத்தையும் பாக்குறேன் என்ன ஸ்டூடன்ஸ் நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் நீங்க யாருமே எதுவுமே கேக்கல எல்லாம் ஓகே தான் படிக்கிற அக்காங்க சைன் பண்ணிட்டு தான் ரூமுக்கு போனாங்க நாங்க சைன் பண்ண வேண்டாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா உங்களுக்காக நாங்களே சைன் பண்ணிக்குவோம் பண்ணிக்கோங்க சின்ன பசங்க தான் இப்ப லக்கேஜ் எடுத்துட்டு உங்க ரூமுக்கு போங்க நான் நைட் உங்களை வந்து பாக்குறேன் ஐயா மாம் சொல்றத பார்த்தா ரூம் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் ரோஜா சீக்கிரம் வாடி நம்ம முன்னாடி போய் பெட்ல இடம் போட்டு வைக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க கடைசில இடம் இல்லாம போயிர போகுது ஏய் பப்ளி அதா மாம் எல்லாத்துக்கும் இடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்புறம் ஏன் இப்படி அவசரமா போயிட்டு இருக்க என்னதா இருந்தாலும் நமக்கு தனி ரூமே கொடுத்துடலாம் அப்படி என்னதா இருக்கு இந்த ரூம்ல ஏய் இந்த ரூம் சூப்பரா இருக்குல்லப்பா மாம் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு அங்க பாருங்களே பெரிய டிவி இருக்கு பெரிய பெட் இருக்கு பா நம்ம எல்லாரும் ஒண்ணா படுத்துக்கலாம் ஏ பப்ளி மேம் தான் இப்படி தேவையில்லாம நிறைய சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இங்க பாரு இந்த ரூம்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒன்னும் இல்ல பண்டி என்ன நான்சிய காக்கல தனி ரூம் கொடுத்துருக்காங்க தெரியுமா ஒரே ஒரு சேர் தான் போட்டுருக்காங்க சிண்டு நான் நைட் தூங்கும் போது எப்பவுமே எங்க அம்மாவ கட்டி புடிச்சு தான் தூங்குவேன் தனியா படுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயம் ஆமா சிண்டு எங்களுக்கு தனி ரூம் கொடுக்காம இருந்ததே நல்லதுதான் நைட் நாங்க ரொம்ப பயப்படுவோம் தெரியுமா உங்களை மாதிரி தான் எனக்கும் சேர்ந்து தனி ரூம் இல்லாம போச்சு நான் இப்பவே போய் ரிசப்ஷன் ஆண்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர போறேன் இந்த ரூம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்னமா ஏஞ்சல் எல்லாரும் சலோட் பண்ணிட்டீங்களா நாளைக்கு வேற அடுத்த பேட்ச் வர போறாங்களாமா அவங்களுக்கும் ஒரு டுவெல் தேர்ட்டீன் ரூம்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கம்மா எல்லாம் இருக்கான்னு பாருங்க சார் என்கிட்ட கூட சொன்னாங்க நாளைக்கு ஹையர் செகண்டரி கிளாஸ்ல இருந்து வராங்கன்னு சொன்னாங்க 12 ரூம்ஸ் இருக்குமான்னு தெரியல சார் 10 ரூம்ஸ் எப்படியும் இருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ ஆன்ட்டி எங்க ரூம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா ஆண்டி நீங்க இங்க தான் இருக்கீங்களா எங்க ரூம்ல ஒரே பிரச்சனையா இருக்கா ஆண்டி என்னப்பா சொல்ற ரூம்ல ப்ராப்ளம்ஸா இருக்கா எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதே இப்ப தானே ரூம் சர்வீஸ் பர்சன் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க போங்க சார் நீங்க பெட்ஷீட் எல்லாம் பயங்கர அழுக்கா இருக்கு தெரியுமா தலகாணியே இல்ல தலகாணி இல்லாம எப்படி சார் படுத்து தூங்க முடியும் அது ஒண்ணு ப்ராப்ளம் இல்லப்பா இன்னும் ஒரு 10 15 मिनिटஸ்ல ரூம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பில்லோ பெட்ஷீட்ஸ் எல்லாமே புதுசா கொடுத்துருவாங்க நீங்க ரூமுக்கு போலாம் இது மட்டும் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க ரூம் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கொசுவா இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் இல்ல ஒரே ஒரு சேர் தான் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு பேசாம தனி ரூமே கொடுத்துருங்க சார் சாரிப்பா நான் நினைச்சா கூட உங்களுக்கு தனி ரூம் கொடுக்க முடியாது உங்க ஸ்கூலோட ஆர்டர் அது சரி ஓகே அந்த டிவியாவது எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லிட்டு போங்க சார் அப்புறம் யாரையாவது அனுப்புங்க பிளீஸ் பெட்ஷீட் தலகாணி எல்லாம் போட சொல்லுங்க ரொம்ப தாகமா இருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை ரியலி சாரிப்பா உனக்கு இமீடியட்டா டுவெல் வாட்டர் பாட்டில்ஸ் குடுக்க சொல்றேன் நீ ரூமுக்கு போ நீங்க ஒரே ஒரு சேர் தான் போட்டிருக்கீங்க நாங்க மொத்தமா நாற்பது பேர் இருக்கோம் நாற்பது பேரத்துல ஒருத்தர் மட்டும் மேலே உட்காந்தா மத்தவங்க எல்லாம் கீழேயே உட்கார முடியும் அது உங்களுக்காக போட்ட சேர் இல்லப்பா உங்க மேம் அல்லது சார் வந்து உங்ககிட்ட பேசும்போது உட்கார்றதுக்காக போட்ட சேர் ஓகே நாற்பது சேர் ஒரு ரூம்ல போட முடியாது இல்லையா மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம் நீங்க இப்போ ரூமுக்கு போகலாம் எங்க மாலா மேம் மாதிரியே இவங்களும் இரட்டிட்டே இருக்காங்க இந்த சின்ன பையன் சரியான வாளு சார் ஏய் நான் போய் ரிசப்ஷன்ல நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் அவங்க என்ன பார்த்து பயந்துட்டாங்க தெரியுமா இப்ப வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க சரி ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க பெட்டு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த பெட்ல ஜம்ப் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா வாங்க எல்லாரும் மேலே வந்து குதிங்க அச்சோ அண்ணா என்னடா இப்படி பெட் மேல ஏறி குதிக்கிறீங்க ஏ பப்ளி ஹேமா சிவாணி எல்லாரும் மேலே வாங்கப்பா பா சிண்டு நீ சொன்ன மாதிரி செம ஜாலியா இருக்கு சிண்டு ஹேமா நீயும் மேலே வாப்பா பா சூப்பரா இருக்கு ஏ பப்ளி என்ன ரெண்டே நிமிஷம் குதிச்சதுக்கு கீழே விழுந்துட்டா ஐயோ அம்மா எனக்கு இதுக்கே மூச்சு வாங்குது சிண்டு நீயே குதி நானும் வரேன் இந்த மாதிரி அம்மா வீட்டில் குதிக்கவே விட மாட்டாங்க தெரியுமா பெட்டு கிழிஞ்சு போயிருமாங்க நல்லா வேகமாக குதி அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஹலோ கேட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களுடைய ஹோட்டல் ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்னப்பா இப்படி பெட்டு மேலே ஏறி குதிக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணால் பெட் எல்லாம் கிழிஞ்சு போயிருஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணணும்னு ஸோ எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி வர்றீங்களா ஹாய் இந்த அக்கா ரொம்ப கியூட்டா பேசுறாங்கல்ல அக்கா இப்பதான் நாங்க கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க கம் ஆன் கம் ஆன் சீக்கிரம் எல்லாரும் கீழ இறங்கி வாங்க அப்பதான நான் சூப்பரான புது பெட் ஷீட் சேஞ்ச் பண்ண முடியும் நீங்க எல்லாரும் உங்க ஸ்கூல்ல இருந்து டூர் வந்திருக்கீங்களா எவ்வளவு நாள் டூர் வந்திருக்கீங்க ஆன்ட்டி நாங்க எல்லாம் 3 டேஸ் வந்திருக்கோம் ஆன்ட்டி ஆன்ட்டி பில்லோஸ் கூட இல்ல பில்லோஸ் போடுங்க ஆன்ட்டி போடுறேன் போடுறேன் ஃபர்ஸ்ட் பெட் ஷீட் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பில்லோஸ் போடுறேன் ஆன்ட்டி இங்க பக்கத்துல சுத்தி பார்க்கற மாதிரி என்னென்ன பிளேसेस இருக்கு ஆன்ட்டி இங்க நிறைய பிளேसेस இருக்குமா ரிசெப்ஷன்ல போனீங்கனா உங்களுக்கு ஒரு புக்லெட்டே தருவாங்க ஓகே இப்போ நான் உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வெச்சிடறேன் அப்பதானே ரூம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி நல்ல வேலை நீங்க இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க எங்களால இந்த சூட்கேஸ் தூக்கவே முடியல ஆன்ட்டி அவ்ளோ வெயிட்டா இருக்கு அந்த அக்கா ரூமை சூப்பரா நீட் பண்ணிட்டாங்கல்ல எல்லாம் நான் போய் சொல்லிட்டு வந்ததால தான் சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுத்து தூங்க தான் போறேன் டேய் சிண்டு டின்னர் சாப்பிட்டு தான தூங்கணும்னு சொன்னாங்க எனக்கு டின்னர் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சோட்டு நீயும் வந்து படுத்துக்கோ சோட்டு நான் மறந்தே போயிட்டேன் எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்கு என்னோட சூட்கேஸ் எங்க

ஏய் हेमा என்னோட சூட்கேஸ நான் பக்கத்துல வெச்சிட்டு படுதா உனக்கு என்ன வந்துச்சு எனக்கும் சேர்ந்து தான் ரூம் புக் பண்ணிருக்க சரியா என் சூட்கேஸ நான் பக்கத்துல வச்சுட்டு தான் தூங்குவேன் சிந்து அண்ணா எனக்கும் அம்மா ஞாபகமாவே இருக்குடா எனக்கும் போத்தி விடுங்க நான் ரொம்ப குளிருது நான்ங்க சிந்து அண்ணா இங்க ஏன்னா ரொம்ப குளிருதே சோட்டு இது மலைதானே அதனால தான் குளிருது அது மட்டும் இல்ல இங்க பக்கத்துல ஃபால்ஸ் கூட இருக்கு இரு அம்மாவோட சாலியே நான் உனக்கு நல்லா போத்தி விடுறேன் டே சிண்டு ஏன்டா இப்படி பண்றா ஏற்கனவே நமக்கு இடம் இல்ல இதுல உன்னோட சூட்கேஸ் வேற பெட்ல வச்சி படுத்துட்டு இருக்க சுத்தமா இடம் இல்லடா நான் போய் படுத்துக்க போறேன் இல்லாட்டி எனக்கும் சுத்தமா இடம் இல்லாம இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க சுத்தமா பெட்ல இடமே இருக்காது போல கடைசியா படுக்குறவங்க கீழ தான் படுக்கணும் ஃபர்ஸ்ட் படுக்குறவங்களுக்கு தான் இடம் இருக்கும் ஏ ஹேமா நீயும் போய் படுத்துக்கோ அநேகமா நாங்க ரெண்டு பேரும் கீழ தான் படுப்போம்னு நினைக்கிறேன் டேய் அஸ்வின் பேசாம நம்ம ரெண்டு பேர் கீழே படுத்துக்கலாமா மேலே சுத்தமா இடம் இல்லடா அவங்களே இடிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்காங்க டே விஜய் நான் போய் இப்ப இந்த சிண்டுவை பத்தி மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா டூர் வந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா கடைசியில சண்டை வந்துடும் நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயே படுத்துக்கலாவா அதெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்கு சொன்னா கேட்காம என்னையும் சேர்ந்து கூப்பிடுற அங்க பாரு அவங்களே இடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க கடைசியில நம்மள இடிச்சு கீழே தான் தள்ள போறாங்க

உனக்கு என்ன இப்ப இடம்தான வேணும் என்கிட்ட விட நான் என்ன பண்ணனும்னு தெரியும் இந்த பெட்லயே வச்சு சின்ட்டு தான் அதிக இடத்த புடிச்சிட்டு இருக்கான் அவனை இப்ப நான் தள்ளி என்ன பண்றேன்னு பாருங்க அச்சோ சோ சோட்டு சொல்றாங்க சோட்டு ஒன்னோ 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 விழுந்துருவது ஐயோ பப்ளி சொல்லுவா சொல்லட்டும் உங்க அண்ணனை தான் தள்ளி விட்டான் உன்னை தள்ளி விட மாட்டேன் ஏன் பாப்ளி நீ தள்ளுனது எங்க அண்ணன் கீழேயே விழுந்துட்டாரு பாவம் எங்க அண்ணன் ஏய் சோட்டு என்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்க கொஞ்சம் அந்த பக்கமா போ சோட்டு டேய் சிంటూ உன்னோட சூட்கேஸ் எல்லா கொண்டு வந்து பெட் மேல வச்சு படுத்து இல்ல அத நாங்க எல்லாம் செஞ்சு தள்ளி விட்டோம்டா ஏ ஹேமா அஸ்வின் விஜய் அவன் எந்திரச்சி வர்றதுக்குள்ள எல்லாரும் நல்லா படுத்துக்கோங்க நிறைய இடம் புடிச்சுக்கோங்க இல்லாட்டி அவன் வந்து திரும்ப சூட்கேஸை வெச்சிருவான் ஐயா சூப்பர் பப்ளி நல்லா தள்ளி விட்டுடா அவன் போய் அந்த பக்கம் கேப்லேயே விழுந்துட்டான் எந்திரிக்கவே முடியல சாரி கடயில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஏ பப்ளி நீ அவன தள்ளி விட்டுனேங்க எவ்வளவு இடம் கடச்சிருச்சு தெரியுமா எல்லாரும் நல்லா நிறைய

உங்க அண்ணா எல்லாம் வச்சுட்டு படுத்தா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் சரியா பேசாம சுர்கேச கீழே வச்சுட்டு படுக்க சொல்லு ஏ பப்ளி இதெல்லாம் உன்னோட வேலை நாளைக்கு வச்சுக்கிற இருங்க உங்க எல்லாத்தையும் என்னையே பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்களா நாளைக்கு உங்க எல்லாத்தையும் பெட்ல இருந்து கீழே தள்ளி விட பாருங்க சோட்டோ நீ படிச்சோட்டோ இவங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க நாளைக்கு நம்ம தனி ரூம் கேட்டு வாங்கிக்கலாம் இங்க படுக்கவே வேண்டாம் ஏ சிண்டு நீ என்ன கேட்டாலோ உனக்கெல்லாம் தனி ரூம் கொடுக்க மாட்டாங்க சரியா நம்ம கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த ரூம்ல தான் படுக்கணும் அதனால